அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் ஐம்பது டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள் அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் எங்களுக்கு எல்லா நாளும் இனிமேல் ஒரே மாதிரி தாங்க அப்படின்னு தேர்தலை ஒட்டி திமுக சரி அதிமுக சரி ஒவ்வொரு கட்சியுமே பரபரன்னு வேலைகளை தொடங்கிட்டாங்க முக்கியமாக காங்கிரஸ் கிட்ட ஒரு அஞ்சு கேள்வியை திமுக கேட்டிருக்கு இதை கேட்டுட்டு தான் ஷாக்கோ ஷாக்குன்னு மாறி இருக்கு காங்கிரஸ் முதலமைச்சரும் உதயநிதி ஸ்டாலினும் அப்படி என்ன கேள்வியை கேட்டாங்க ரிப்போர்ட் எல்லாம் ராகுலுக்கு பறந்துருக்காமாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா எங்களுடைய சொந்த சின்னத்துல தாங்க நாங்கள் களமாடுவோம் அப்படின்னு திமுக கூட்டணி கட்சிகள் சொல்லிட்டு இருக்காங்க அதிலையும் முக்கியமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதுல ரொம்பவே வேகமா இருக்காங்க அதற்கு பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிற அந்த அரசியல் கணக்கு இந்த பக்கம் பார்த்தோம்னா அமித்ஷா தரக்கூடிய ஒரு முக்கியமான மூவ் இதற்கு எடப்பாடி தரப்புடைய ரிப்ளை என்ன சில டீலெல்லாம் ஓடி இருக்கு பேசியிருக்காங்க தூதுவர்லாம் வந்திருக்காரு ஜி கே வாசன்லாம் வந்து பேசியிருக்காரு அங்கேயும் பரபரன்னு காட்சிகள் ஓடிக்கொண்டிருக்குங்க இப்படியாக நம் முன்பு பரபரப்பை கூட்டிக் கொண்டிருக்கிற இந்த பின்னணிகள் தாங்க நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நானுங்கள் சகோசை இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் ஸ்டாலின் கேட்ட ஐந்து ஷாக்கான காங்கிரஸ் ராகுலுக்கு பறந்த ரிப்போர்ட் திமுக கூட்டணிக்குள்ளார ஒரு பக்கம் தொகுதி சம்பந்தமான ஆலோசனை கூட்டம் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு சம்பந்தமான பேச்சுவார்த்தை அப்படின்னு பரபர பரபரணன்னு காட்சிகள் ஓடிக்கொண்டிருக்குங்க அதுலேயும் முக்கியமாக கதர் சட்டையினர் காங்கிரஸ் இருக்காங்க இல்லையா பத்து என்றதுக்குள்ள அப்படின்னு எங்களுக்கு பதினஞ்சு தொகுதி வரணும் இருந்தால் நல்லா இருக்கும் அட்லீஸ்ட் பத்தாவது வேணுங்க அப்படின்னு தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் திமுக தரப்புலையோ பத்துக்குள்ள நம்பர் ஒன்று சொல்லு அப்படிங்கிற ரீதியில் எங்களுக்கு அவ்வளோலாம் கொடுக்க முடியாது உங்களுக்கு ரொம்பவே குறைவா தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதாவது திமுக ஆறு தொகுதி அப்படிங்கிறதுலேயே அவங்க உறுதியாக இருந்துகிட்டு இருக்காங்க இது அப்படின்னு காங்கிரஸ் தரப்பில் பேசுனா ஏங்க ஆல் இண்டியா லெவலில் வந்துட்டு காங்கிரஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது திமுகவாக இருக்குது இந்தியா கூட்டணி அதில் காங்கிரஸோடு இணையணும் எல்லோரும் அப்படின்னு முயற்சிலாம் செஞ்சாங்க ஆனாலும் நிறைய பேர் வந்துட்டு இந்தியா கூட்டணியை விட்டு உடஞ்சிக்கிட்டு இருக்காங்க அதற்கு ஒரு பக்கம் காங்கிரஸும் காரணமாக இருக்குது வீக்காக இருக்கிறப்ப இங்கே நம்ம வந்து சில விஷயத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு திமுக தரப்புலேருந்து சில சீனியர்கள் பேசியிருக்காங்க அதே நேரத்தில் காங்கிரஸ் தரப்பிலும் எங்கள் இங்கேயும் வந்துட்டு சனாதனம் உள்ளிட்ட விஷயங்கள் சிலது பேசப்படுவோம் அதனாலேயும் நார்த் இந்தியாவில் ஒரு நெகட்டிவ் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல இப்படியாக சில பல முணுமுணுப்புகள் சில பல பஞ்சாயத்துகள் அதே நேரத்தில் சரி சரி எல்லாரும் ஒற்றுமையாக போகணும் அப்படின்னு இப்படி பல பரிமாணங்களில் வெளிப்பட்டு கொண்டிருக்காங்க அதில் திமுக தரப்பில் ஆறு தொகுதிகள்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா காங்கிரஸோ விடாப்படியாக பத்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா ஓகே பத்து வேணும்னா இந்த விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட இருக்கான்னு சொல்லுங்கள் அப்படின்னு திமுக கேள்விகளை அடுக்கிறாங்க முக்கியமாக இளம் வேட்பாளராக காங்கிரஸ் கட்சியில் வந்துட்டு வேணும் எங்களுக்கு ஃப்ரெஷ் கேண்டிடேட்டாக வேணும் இரண்டாவதாக அவர் சமீப ஆண்டுகளாக ஆக்டிவாக செயல்பட்டிருக்கணும் மக்கள்கிட்ட வந்துட்டு நல்ல செல்வாக்கு பெற்றவராகவும் புதியவராகவும் இருக்கணும் மூன்றாவதாக செவன்டி பிளஸ் வேட்பாளர் வேணாங்க நாலாவதாக சிட்டிங் எம்எல்ஏக்களாக இருக்கிறவங்க தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு எம்பி தொகுதிக்கு வந்துட்டு போட்டி போடக்கூடாது ஐந்தாவதாக ஏற்கனவே பதவியில் இருக்கக்கூடியவங்க அதாவது எம்பியாக இருக்கிறவங்க தன்னுடைய வாரிசுக்கோ இல்லை எம்எல்ஏவா இருக்கிறவங்க தன்னுடைய வாரிசுக்கோ இப்படியாக அந்த பதவிகளை தொகுதி தொகுதிகளை வந்துட்டு எதிர்பார்க்க வேணாம் அப்படின்னு ஒரு ஐந்து டிமாண்டை வந்துட்டு திமுக தரப்புல இருந்து முன் வச்சிருக்காங்க ஏன் அப்படின்னா சமீபத்தில் எம்எல்ஏக்களாக காங்கிரஸ்ல இருக்கிறவங்க எம்பி தொகுதியும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அதில் டெட் சவுத் இருக்கு இல்லைங்களா தென் மாவட்டத்துடைய எல்லை பகுதிகளில் பார்த்தோம்னா மூன்று காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் எங்களுக்கு வந்துட்டு எம்பி சீட் வேணும்னு கேட்டுட்ருக்காங்களா அப்போ திமுக தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா சீனியர்ஸு ஏங்க அப்போ நாங்கள் ரெண்டு தடவை செலவு பண்ணுமா அங்கே வந்து இடைத்தேர்தல் வந்தால் எம்எல்ஏக்களுக்கும் செலவு பண்ணணும் இங்கே எம்பி தேர்தலுக்கும் செலவு பண்ணுமா இது சரியில்லை அப்படிங்கிறாங்களாமா அதே போல் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் யங்ஸ்டர்ஸை வந்து வாக்காளர்கள் தீர்மானிக்கக்கூடியதாக இருக்காங்க அதனால் ஆக்டிவாக வேகமாக செயல்படக்கூடிய ஒரு யங்ஸ்டராக இருந்தால் நல்லது ஆனால் காங்கிரஸ் தரப்பில் கேண்டிடேட் வந்துட்டு கொஞ்சம் முதியவர்களாகவே முன்மூடியிறாங்க அப்படின்னு திமுக தரப்பில் சொல்கிறாங்க காங்கிரஸ் கட்சிக்குள்ளாரையுமே எங்கள் கட்சியில் வந்து இளைஞர்கள் இளைஞர்களே இல்லையா ஏன் வந்துட்டு இப்படி பண்ணுறாங்க தலைமை அப்படின்னு கேள்விகள் வந்துட்டு இருக்கு குறிப்பாக காங்கிரஸ் கட்சிக்குள்ளாரையும் இந்த முறை பெண்களுக்கும் இடஒதுக்கீடு வேண்டும் தொகுதிகள் வேண்டும் எம்பி தொகுதி அப்படின்னு போர்க்குரல்கள் எழுந்திருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பெண்கள் முன்னணி வரிசையிலையும் இருந்துகிட்டு இருக்காங்க இப்படியே கூட்டணிக்குள்ளார பல்வேறு கருத்துக்களும் முட்டி மோதி கொண்டிருக்கு திமுக பொறுத்த வரைக்கும் நாங்க கேட்டதை நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னா நாங்க வெற்றி பெற வைப்பது எங்களுடைய கடமை இல்லைன்னா நாங்க சொல்றதை வந்துட்டு நீங்க வாங்கிக்கோங்க பின்னாடி நம்ம பார்த்துக்கலாம் இவங்களை நாங்கள் வந்து ஜெயிக்க வச்சிடறோம் அப்படின்னு உறுதி கொடுத்துருக்காங்க இப்படியாக இரு தரப்பு கடையிலையும் பேச்சுவார்த்தைகள் ஓடிக்கொண்டிருக்குங்க முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வெளிநாட்டிலருந்தே சில விஷயங்களா இங்கேருந்து ரிப்போர்ட் போகுது ஸோ அங்கேருந்தே கைட் பண்ணிட்டு இருக்காரு அப்புறம் காணொலி வாயிலாகவும் சில விஷயங்களை முன் முழிஞ்சிருக்காரு அப்படிங்கிறாங்க திமுகவில் இருக்கக்கூடிய அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய சீனியர் அமைச்சர்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய சோர்சஸ் நோ உதயசூரியன் சின்னம் போர்க்கொடி தூக்கும் திருமா மற்றும் வைகோ ஷாக்கில் ஸ்டாலின் நடப்பு நாடாளுமன்ற தேர்தலில் தங்களுடைய சின்னம் அதிக அளவில் எம்பி பிரதிநிதித்துவத்தை பெறணும் அப்படின்னு ஒவ்வொரு கட்சியுமே முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க குறிப்பாக திமுக பொறுத்த வரைக்கும் குறைவில்லாமல் இருபத்தைந்து தொகுதிகள்லையாவது உதயசூரியன் சின்னம் போட்டியிடணும் அப்படின்னு கூறியாக இருந்துட்டு இருக்காங்க அப்ப அங்க நாடாளுமன்றத்துல தங்களுடைய செல்வாக்கு வந்துட்டு உயர்ந்திருக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய கணக்கு போன தேர்தலில் பார்த்தோம்னா நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர்களே நான்கு பேர் அதாவது விடுதலை சிறுத்தைகள் திரு ரவிக்குமார் அப்புறம் இன்னொரு பக்கம் திரு பாரிவேந்தர் அப்புறம் மதிமுக இப்படி வந்துட்டு ஒரு நான்கு பேர் வந்து உதயசூரியன் சின்னத்தில் வந்துட்டு போட்டியிட்டு வெற்றி அடைஞ்சாங்க சரி இந்த முறை வந்துட்டு நாங்கள் எங்களுக்கு எங்களுடைய தனி சின்னத்திலையோ போட்டியிடணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் இருக்காங்க மதிமுகவும் பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு வரப்போ அவங்க சார்பாக எங்களுக்கு தனி சின்னத்தில் போட்டியிடணும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா விடுதலை சிறுத்தைகள் தொடக்கத்திலேருந்து இதை தீவிரமாக வலியுறுத்திட்டு இருக்காங்க அவங்க ஒரு மூன்று தொகுதிகளை எதிர்பார்க்குறாங்க ஆனாலும் ரெண்டு நிச்சயமாக கிடைக்கணும் போன முறை மாதிரி அப்படின்னு அவங்க துடியாக தனி சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னா போன பார்த்தோம்னா வெற்றிக்கு பிறகு சார்ந்தவங்க போடப்பட்டது அதே இந்த முறை கூட்டணி கட்சியுடைய சின்னத்தில் போட்டிட்டு வெற்றி அடைஞ்சா ஒரு வேலை வெற்றிக்கு பிறகு அதை ஒரு இஷ்யூவாக பாஜக கிளப்பலாம் அப்ப நெருக்கடி கொடுத்து பிற்பாடு அந்த எம்பி பதவியே வந்துட்டு ரத்து செய்யக்கூடிய அளவுக்கு கூட அவங்க கூடுதல் சிக்கல்களை கொடுக்கலாம் எந்த எல்லைக்கும் போகலாம் அப்ப நம்ம சொந்த சின்னத்திலேயே நம்ம போட்டியிட்டோம்னா வெற்றி அடைஞ்சோம்னா நிச்சயமா அது நமக்கான ஒரு அடையாளமாக இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு கட்சியும் ஃபியூச்சரை நினைச்சு சில திட்டமிடல்களை செய்யறாங்க அதுல மிக முக்கியமாக விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் கூடுதலாக போன முறை ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் பானை சின்னம் கிடைச்சது ஆனாலும் அதை வைத்து அமோகமான வெற்றியை தொழில் திருமாவளவன் தன்னுடைய தொகுதியில் பெற்றாரு அது மட்டும் இல்லாமல் ஒரு உதயசூரியன் சின்னத்தினால பாசிட்டிவாக அவங்களுடைய கேடர்ஸ் வந்து வாக்களிப்பாங்க அப்படின்னு சொன்னாலும் கூட உதயசூரியன் சின்னம் இருக்கிறதாலேயே இன்னொரு பக்கம் அந்த பாட்டியை பிடிக்காதவர்கள் இப்போ அதிமுக சார்பாக இருக்கிறவங்களாம் அதிமுக பக்கமே வாக்களிப்பாங்க வேற கட்சிகளுக்கும் வாக்களிப்பாங்க அதே நேரத்தில் ஒரு பொதுவான சின்னத்தில் போட்டிடுறப்ப தங்களுடைய இனத்துக்காக போராடுகிறார் களமாடுகிறார் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அனைவருமே கட்சி பெறாமல் தங்களுக்கு வாக்களிப்பாங்க போன முறை அப்படிதான் அனைத்து கட்சியில் இருக்கக்கூடியவர்களும் கட்சி பார்க்காம தான் வெற்றியும் பெற முடிஞ்சது பானை சின்னத்தில் அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் நம்புறாங்க அடுத்து பார்த்தோம்னா போன முறை ஆறு சட்டமன்ற தொகுதியில் களமாடினாங்கன்னா கிட்டத்தட்ட நான்கு தொகுதிகளில் வீசிக்க வெற்றி அடைஞ்சிட்டாங்க அந்த நான்களும் தனிச்சின்னத்துல தான் வெற்றி அடைஞ்சாங்க அதே போல் இந்த முறையும் வெற்றி பெற முடியும்னு நம்பிக்கையோடு தனிச்சின்னம் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க ஆனா திமுக தரப்புல இருந்தோ சீனியர்ஸை பொறுத்த வரைக்கும் இல்லைங்க பாஜக சார்பாக கூட அவங்களுடைய சின்னத்தில் போட்டியிட்டவங்க இருக்காங்க அதனால் பெரிய அளவில் அப்படிலாம் அழுத்தங்கள் வராது உதயசூரியன் பங்களிப்பு இருக்கிறப்ப கூடுதலாக அங்கே ஆதரவாளர்களும் இருக்கிறதால வெற்றி வந்துட்டு நமக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்குது ஸோ அதனால தான் அந்த சின்னத்தை வந்துட்டு முன் அப்படின்னு அவங்க தரப்பில்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்படியாகவும் சில பல பேச்சுவார்த்தைகள் ஓடிக்கொண்டிருக்கு அப்படிங்கிறாங்க இந்த இரண்டு கட்சியிலையும் இருக்கக்கூடிய முக்கியமானவர்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய நம்முடைய சோர்சஸ்ங்க அமித்ஷா டீம் டீல் ஜி கே வாசன் மு என்ன சொன்னார் எடப்பாடி ஒரு பக்கம் உறுதி செய்யப்பட்ட கூட்டணியாக திமுக சைடுல இருந்தாங்கன்னா இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அதிமுக தனி ஒரு ரூட்லேயும் பாஜக தனி ஒரு ரூட்லேயும் பயணிச்சுட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் தான் பாஜக தரப்பிலிருந்து ஒரு மும்முனை போட்டி தமிழ்நாட்டில் இருக்கிறது வேணாமே அப்படின்னு சொல்லி ஒரு மெகா அதாவது ஒரு கூட்டணி சம்பந்தமாக சில முயற்சிகளையும் முன்னெடுத்தாங்க அப்படியே நிற்போம் அப்படியே அடுத்த விஷயத்துக்கு வருவோம் பிப்ரவரி ஒன்றாம் தேதி பாஜகவுடைய தேசிய தலைவரான திரு ஜே பி நட்டாவை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் திரு ஜி வாசன் சந்திச்சாரு பிப்ரவரி இரண்டாம் தேதி அதிமுகவுடைய பொது பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி க பழனிசாமி அவரையும் சந்தித்தார் இப்போ இந்த ரெண்டு விஷயத்தையும் யோசித்து பார்த்தா புரிஞ்சிருப்பீங்க இதை ஒட்டி தான் அதிமுக பாஜக கூட்டணி ஏற்படுவதற்காக ஜி வாசன் அவர்கள் ஒரு தூதுவர் போல செயல்பட்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு டாக்கும் ஒன்னது சரி உண்மையிலேயே என்னதான் நடந்தது என்னதான் பேசப்பட்டது பாஜக பொறுத்த வரைக்கும் குறிப்பாக உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா அவர்களுடைய டீமை பொறுத்த வரைக்கும் மூன்றாவது முறையாக வெற்றி பெறுவது மட்டும் கிடையாது அகில இந்திய முழுக்க எல்லா மாநிலங்களிலிருந்தும் எம்பிக்களை வெற்றிகரமான எம்பிக்களை பெற வேண்டும் அதாவது வீக்கான மாநிலத்தில் கூட ஒரு எம்பியாவது வெற்றி பெற்று விட வேண்டும் தான் அவங்களுடைய அஜெண்டா அப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல்னா ஒரு ஒற்றை தன்மையை நோக்கி போறதுக்கு இவை எல்லாமே உதவிகரமாக இருக்கும் பாருங்கள் எங்களுக்கு எல்லா மாநிலங்களையும் ஆதரவு இருக்குது எல்லா மக்களுடைய ஆதரவோடு தான் நாங்கள் ஒரு கொள்கையை வந்துட்டு முன் வைக்கிறோம் மசோதாவை சட்டமாக்குறோம் அப்படின்னு பிற்பாடு சொல்லிக்கலாம் அப்ப தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு வீக் தான் இங்கேருந்து ஒரு எம்பியை நம்ம வெற்றி பெற வைக்கணும் அப்படின்னா வலிமையான கட்சியோடு கூட்டணி அமைச்சிருக்கணும் அந்த வகையில அதிமுக கூட்டணியை பாஜக ரொம்பவே விரும்புது ஏற்கனவே பார்த்தோம்னா அதிமுகவுடைய கூட்டணியின் காரணமாகத்தான் தமிழ்நாடு சட்டமன்றத்துக்குள்ளார இன்னைக்கு பாஜகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் நான்கு உறுப்பினர்கள் இடம் பிடிச்சிருக்காங்க அப்ப வாக்குகளை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கறது ஒரு அஜெண்டாவா இருந்தாலும் கூட அவசியமாக இருந்தாலும் கூட வெற்றிகரமான அதிகாரத்தில் அமரக்கூடிய எம்எல்ஏக்கள் எம்பிக்களை பெற்று இருப்பது ஒரு கட்சியுடைய எதிர்காலத்துக்கு ரொம்ப முக்கியம் அந்த வகையில நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டுல தனிச்சே ஒரு மூன்றாவது அணி அமைச்சிருந்தா நிறைய வாக்குகளை பெறலாம் ஆனா அதிமுக கூட்டணியோடு இருந்தோம்னா அங்கே எம்பிக்களையும் வெற்றி பெறலாம் அப்படின்னா அவங்க கணக்கு போடுறாங்க அதை ஒட்டி தான் சில முயற்சிகளும் முன்னெடுக்கிறாங்க அதன் தொடர்ச்சியாக தான் திரு ஜி கே வாசன் அவர்களும் இங்கே வந்து பேசுகிறாரு குறிப்பாக பார்த்தோம்னா இங்கே பாஜகவுடைய தமிழ்நாடு தலைவரான திரு அண்ணாமலை அவரோடு தான் எடப்பாடி அவங்களுடைய டீமுக்கு வந்துட்டு பஞ்சாயத்து அவரை வந்து கொஞ்சம் ஆஃப் பண்ணுற மாதிரி வேறு வேலைகள் கூட அங்கே டெல்லி தலைமை கொடுத்து அவரை நேரடியாக தொடர்புக்கு வராத மாதிரி பார்த்துப்பாங்க மற்றபடி பாஜகவோடு ஒரு எந்த விதமான எதிர்ப்பொல்லியே நல்லுறவு தானே இருக்குது இந்த தேர்தலில் ஒன்றா சேர்ந்து கிளமான்னா நல்லாயிருக்கும் தானே அப்படிங்கிற ரீதியில் வந்துவிட்டு சில பேச்சுவார்த்தைகள் ஓனது மிக முக்கியமாக பாஜகவுடைய உத்திகளில் ஒன்று தாங்கள் வலுவாக இருக்கக்கூடிய பிரதேசங்களில் அந்த ஏரியாவை டார்கெட் செஞ்சு இன்னும் 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 அங்கே வந்துட்டு வேலை பார்த்து அங்கே ஏற்கனவே வலுவாக இருப்பவர்களோடு இணைந்து அந்த தொகுதிகளை தன்வசமாக்குவது பாஜகவுடைய ஒரு உத்தி எல்லா மாநிலங்களையும் அதை செஞ்சிருக்காங்க அந்த வகையில் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளார மேற்கு மண்டலத்தில் பாஜக வலிமையாக இருந்துட்டு இருக்காங்க இப்ப அதிமுகவும் அவங்களுடைய கோட்டையாக மேற்கு மண்டலத்தை வச்சிருக்காங்க கொங்கு மண்டலத்தை அங்கே பாஜகவும் அதிமுகவும் தனித்தனியாக இருந்தால் அங்கே வீக்காக இருக்கக்கூடிய திமுகவுக்கு மறுபடியும் வசதியாகி அது வெற்றியாக மாறிவிடும் அதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அதிமுகவுடைய கூட்டணியும் ரொம்ப விரும்புகிறாங்க ஸோ அங்கே வந்துட்டு சேர்ந்து ஒரு ரெண்டு எம்பிக்களை பெற்றுவிட்டால் பாஜகவுடைய கூடும் அப்படின்னு கணக்கு போடுறாங்க இதெல்லாம் வைத்து தான் டெல்லி கணக்கு போட்டு இங்க தூதுவும் அனுப்பியது ஆனா எடப்பாடி அவர்களுடைய தரப்பை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் வந்து பரு ஒரு பரிச்ச மாதிரி பாக்குறோம் பாஜக கூட்டணி நோன் சொல்லிட்டாங்க அதுவும் குறிப்பா முன்னாள் அமைச்சர்களான திரு கே முனுசாமி திரு ஜெயக்குமார் போன்றவர்களாம் பயங்கரமாக வந்துட்டு பாஜக எதிர்த்து பொது வெளிகளில் பேசிகிட்டு இருக்காங்க இவ்வாய் மறுபடியும் பாஜகவோட கூட்டணி சேர்ந்தால் சரியாக இருக்காது இந்த ஒரு தேர்தலில் பல்ஸ் பார்க்கலாம் அப்படிங்கிற ரீதியில் எதற்கும் அக்செப்ட் பண்ணாமல் அவாய்ட் பண்ணியிருக்காரு நோங்கிறது தான் வந்துட்டு எடப்பாடி தரக்கூடிய ஒரு பதிலாகவும் இருந்திருக்கு இவை எல்லாமே டெல்லிக்கு பதிலாகவும் போயிருக்கு அதே நேரத்தில் ஜி கே வாசன் அவர்கள் பேசுகிறப்ப நான் வந்து நட்டா அவர்களையும் எடப்பாடி அவர்களையும் சந்தித்தேன் அரசியல்லாம் பேசினோம் உண்மைதான் ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி சம்பந்தமாகெல்லாம் எதுவும் பேச கிடையாது ஏற்கனவே ஆட்சியில் இருந்த அதிமுகவும் ச தற்போது மத்தியில் இருக்கக்கூடிய பாஜகவும் பேசுகிறாங்கன்னா இதற்கிடையில் நான் போயெலாம் பேசி ஒன்றும் ஆக இல்லைங்க மற்றபடி நான் என் கட்சி தொடர்பாக தான் பேச முடியும் வேற கூட்டணி சம்பந்தமாகலாம் எதுவும் பேசலை அப்படின்னு சுருக்கமாகவும் ஜி கே வாசன் அவர்கள் முடிச்சுக்கிட்டாருங்க அதே நேரத்தில் டெல்லிக்கு இது ஒரு அப்செட்டாக தான் இருந்துட்டு இருக்கு இருந்தாலும் மனம் தளராமல் இன்னொரு பக்கம் திரு டிடிவி தினகரன் திரு ஓபிஎஸ் அப்படின்னு அப்புறம் தேமுதிக அப்படின்னு சில பல முயற்சிகளை செஞ்சுட்டு இருக்காங்க பாமகவை தங்கள் பக்கம் கொண்டு வரணும் அப்படின்னும் டெல்லி பாஜக இன்னொரு முயற்சிகளையும் ஈடுபட்டு இருக்காங்க அதே நேரத்துல இங்க எடப்பாடி அவர்கள் உழவர் போல டிராக்டர்லாம் வந்துட்டு இன்றைக்கி தருமபுரியிலாம் வந்து அப்படியே பயணித்தார் அதுக்கப்புறம் முன்னாள் அமைச்சர்களான மணியான அமைச்சர்கள் மூலமாக பாமக எப்படியாவது அதிமுக பக்கம் கூட்டணி கொண்டு வந்துடணும் அப்படின்னு தொடர்ந்து சில பல செட்டிங் பேச்சுவார்த்தைகளும் சத்தம் இல்லாமல் நடந்து கொண்டே இருக்குது ஸோ அதிமுகவை சுற்றியும் பாஜகவை சுற்றியும் நிமிடத்துக்கு நிமிடம் பரபரப்பு காட்சிக்கு பஞ்சம் தான் போய்கிட்டு இருக்குங்க அப்படிங்கிறாங்க இரண்டு கட்சிகள்லேயும் சீனியர்களோடு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய சோர்சஸ் நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க அமெரிக்காவுடைய மிக பிரபலமான ஒரு பத்திரிகையாளர் ஒளிப்பதிவாளர் எட்வர்ட் ரோஸ்கோ முர்ரோ அவர் வந்துட்டு சொல்லியிருக்காரு ஒரு முறை ஆடுகளின் தேசம் எப்பொழுதும் ஓநாய்களின் அரசாங்கத்தையே உருவாக்கும் ஸோ நம்ம புரிஞ்சு நடந்துக்கணும் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்கள் அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் இந்தியாவின் நம்பர் ஒன் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் தர காத்துக்கிட்டு இருக்கு இப்பவே ஃபாஸ்டாக் ஆப்ப டவுன்லோட் செய்து டாக்ஸியில பயணம் செய்யறவங்களுக்கு ரூபாய் ஐம்பது தள்ளுபடி மிஸ் பண்ணிடாதீங்க உலகம் ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்கு நம்ம அப்டேட் ஆகலன்னா நம்மள சுத்தி நடக்க நம்ம தெரிஞ்சுக்கலாம் காணாம போயிடுவோம் அரசியல் சினிமா முதலீடு ஆன்மீகம் விவசாயம் உள்ளிட்ட அனைத்தையும் விரல் நுனியில தெரிஞ்சுக்க விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க விகடன் டிஜிட்டல் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நன்றி